சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு உற்சாகத்தோட நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண முடியணும் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க லாஸ் பண்ணுங்க. நம்மள கிண்டல் பண்ணவங்க முன்னெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு சும்மா கெத்தா பண்ணிடுங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேனல் டே 22 இருக்கும். இது வரைக்கும் நீங்க சேனலை பாக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேமா பிரியா சிஸ்டர் வந்து ஜூலை மந்த்ல இருந்து டயட் ஃபாலோ பண்றேன், 10 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வெயிட் குறைக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க குறைங்க. உங்களை கிண்டல் பண்ணவங்கெல்லாம் சூப்பரா நீங்க வெயிட்ட குறைச்சிட்டு போய் நில்லுங்க, அந்த ஃபீலிங்க சூப்பரா இருக்கும். சாந்தி வந்து 70 கிலோல இருந்து இப்ப 68 கிலோக்கு வந்திருக்கேன், 6 டேஸா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர். இதே மாதிரி நீங்க இதுக்கப்புறமும் 1 மந்த் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க தீபன் திருமாறன், தீரேகா கிச்சன், அப்புறம் பானுபிரியா, மகாலட்சுமி, அஸ்னா, கிருத்திகா, ஸ்ரீகலா, சூர்யா, சசிகலா, அப்புறம் நிர்மலா சாந்தி, மாரி, லுதா யூனிஸ், ரேசில், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சீதாராமன் அப்படின்ற சிஸ்டர் வந்து எனக்கு 3 வந்து நான் பர்த்டே கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் நான் பர்த்டே அன்னைக்கு கூட நான் வந்து கேக்கே சாப்பிடல, எங்க வீட்டுல வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நம்ம சேனல்லே வந்து கேக் டு பேலியோ கேக் ரெசிபி நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம டயட்ல இருக்கும்போது நம்ம கேக் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த கேக் ரெசிபியை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நமக்கு வந்து பர்த்டே அப்ப வெட்டிங் டே அப்பலாம் நம்மளால கேக் சாப்பிட முடியல அப்படின்ட்டு நமக்கு மிஸ் பண்றோம் அப்படின்னு தோணும் இல்லையா, அப்ப நீங்க இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கேக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்களுடைய ஃபங்க்ஷனையும் நீங்க சூப்பரா வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம கண்டிப்பா சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பாதாம் முட்டை வச்சு தேங்காய் வச்சுதான் செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? குமுதான்ற சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, காலையில வந்து நான் கோகனட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து பசிக்கவே இல்ல, அதனால பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா பரவாயில்ல, நமக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து நம்மள அந்த ஃபேட் பேர்னிங்லயே வச்சிருக்கோம், அதனாலதான் நம்ம வந்து காலையில குடிக்க சொல்றது. இன்னும் அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் கொடுக்கும்போது நல்லா வயிறையும் உங்களுக்கு வந்து நல்லா சுத்தப்படுத்தும், அதனாலதான் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதனால நீங்க கோகனட் ஆயில் குடிக்கலாம், பசிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லது தானே. நமக்கு வந்து பேலியோ டயட்டு நம்ம நல்லா ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது பசி வந்து நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும், அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷலே இந்த டயட்டில். நமக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும்போது தான் நல்லா நம்மளால சூப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியும். ஓவரா நமக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா நமக்கு இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு தோணும் இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் நீங்க காலையில எடுத்துக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகிடும், நல்லா வந்து உங்களை உடம்புல இருக்க கொழுப்பை கரைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மோடிலே உங்க உடம்பை வச்சுட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து கோகனட் ஆயில் குடிச்சிட்டு பசிக்கல அப்படின்னா அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க சூப்பரா வந்து டயட் ஃபாலோ பண்ணுங்க. தீபிகா குரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா வந்து நமக்கு வந்து இப்ப குழந்தை பிறக்கல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் ஓவரா இருக்கு, வெயிட்டை குறைங்க அப்படின்ட்டு தான் டாக்டர் சொல்லுவாங்க. நீங்க வெயிட்டை குறைச்சாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். நிறைய சிஸ்டர் வந்து இதே மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, அக்கா எனக்கு வந்து நான் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமான்ட்டு ஒரு நிறைய சிஸ்டர் நீங்க கேட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை வேற இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா. அதனால உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு தடவை நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நார்மலா ஒரு செக்அப் எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா டயட் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெயிட்டை குறைச்சாலே உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமுமே நமக்கு சரியாயிடும். தீபிகா வந்து பால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, பால் வந்து பேலியோ டயட்ல எடுத்துக்கலாம். எப்பயும் வந்து நம்ம வந்து நிறைய பால் எடுத்துப்போம் இல்லையா, இப்போ வந்து காஃபிக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஆட் பண்ணாம பால் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்காம கால் டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு மீதி முக்கால் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியா நீங்க டீ காஃபி எடுத்துக்கலாம், அதனாலலாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சமால அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க டயட் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து டீ காஃபி இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்ப பாலை வந்து
கட் பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மோர் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மோர் வந்து எடுத்துக்கலாம். நல்லா நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக மோர் செஞ்சுக்கோங்க. அது கூட புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு பசியும் வந்து கண்ட்ரோல் ஆகும். நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க. அமலா சிஸ்டர் வந்து சப்பாத்தி சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பேலியோ டயட்டில் ரைஸு, அதுக்கப்புறம் கோதுமை, சிறுதானியங்கள் எதுவுமே அலோடு கிடையாது. அப்புறம் தால் வகைகள் எதுவுமே அலோடு கிடையாது. வெறும் காய்கறிகள் சாப்பிடலாம், பனீர் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிடலாம். ஓகே, அதனால நீங்கள் வந்து சப்பாத்திலாம் சாப்பிடலாமா, சாண்ட்விச் சாப்பிடலாமா, ஓட்ஸ் சாப்பிடலாமா, அதெல்லாம் பேலியோ டயட்டில் அலோடு கிடையாது. மல்லாட்டை சாப்பிடலாமா, கடலை சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க, அதுவும் அலோடு கிடையாது. பாதாம் தான் சாப்பிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக தான் சாப்பிடணும். முந்திரி பருப்பு நிறையா சாப்பிடக்கூடாது. ஒரு சும்மா ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். சித்ரா சுனிரான்ற சிஸ்டர் கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது எந்த கூல்ட்ரிங்க்ஸும் நம்ம எடுத்துக்கூடாது. சோடா இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாது. லெமன் ஜூஸ் குடிங்க. லெமன் ஜூஸில் மின்ட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் கலந்து குடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக போய்டும். இல்லைனா நம்ம சும்மா ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய வெத்தலை 2 எடுத்து சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைலாம் தீந்துடும். நல்லா உங்களுக்கு அந்த செரிமானமாகும் உணவு. அது கூட ஆனால் நீங்கள் பாக்கெட்டில் வர பாக்கெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அதாவது சாதாரண பாக்கு, இந்த மண் பாக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது வேணா நீங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சும்மா நீங்க சாதாரணமா வெத்தலையே சாப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு வெத்தலை சாப்பிட பிடிக்காதுன்னா கொதிக்க வச்சு நீங்க குடிங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். இஞ்சி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியா போயிடும். இஞ்சி வந்து கொதிக்க வச்சு குடிங்க. இல்ல நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா அது கூட இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் நீங்க கலந்து கொதிக்க வச்சு நீங்க டீ குடிச்சீங்கன்னா இந்த உங்களுக்கு செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அக்கா உங்களுடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மோட்டிவேட்டா இருக்கு, இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் போடுங்க, எங்களால ரெகுலரா டயட் ஃபாலோ பண்ணுது அப்படினு சொல்றீங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச நம்பிக்கையை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க சூப்பரா டயட் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா வந்து weight loss பண்ணுங்க. உங்களுக்கே வந்து உங்க மேல நல்ல நம்பிக்கை வந்திருக்கும். இவ்வளவு நாள் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம், தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்டோம், இப்போ நம்ம இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கோம் அப்படினும்போது உங்க மேலே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும், மரியாதையும் வந்திருக்கும். நம்மளால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியதா, நம்மளா இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலா சாப்பிடுறோம் அப்படினும்போது எதுவுமே உங்களால செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. இந்த நம்பிக்கை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். காலைல எழுந்திரிச்சு வந்தாச்சு, எழுந்திரிச்சு வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு முதல் வேலை சுட தண்ணி குடிக்கிற வேலை தான். இதில் இந்த 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகும்போது சாப்பிட்டுட்டு இல்லை வந்து ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு உடனே வாக்கிங் போகக்கூடாது. நீங்கள் வாக்கிங் போகும்போது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து இல்லைன்னா 4 மணி நேரம் கழித்து தான் வாக்கிங் போகணும். இல்லை நீங்கள் டீ காஃபி குடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் வாக்கிங் போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உடம்புல இருக்க கொழுப்புலாம் குறையும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் ஜீரணமாகி அதோட கலோரி மட்டும்தான் குறையும். இப்போ தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லைனா கொஞ்சோண்டு சால்ட் கலந்து கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பதில் இதை குடித்தாலே உங்களுக்கு நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதான் எடுத்துக்க போகிறேன். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்குன்னா ஒரு 2 கொய்யாக்காய் சாப்பிடுங்க டெய்லியும். அதுவே உங்களுக்கு நல்ல கிரேவிங்ஸாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரியாகும். லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர் பிரியாணி தான் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி வேணா வீடியோ போட்டிருக்கேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிக்கன், அதுக்கப்புறம் 2 முட்டை தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் அதிகமான அளவுக்கு சாப்பிட்லாம், அதிகமாக காய்கறிகள் சாப்பிட்லாம், நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம். அதனால் ஒன்று டயட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாக்கிங்கும் போங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சி எல்லாமே செய்யுங்க. தொப்பக்கூடிய உடற்பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் அந்த உடற்பயிற்சி செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா செய்யுங்க, 5 கவுண்ட் செய்யுங்க, 10 செய்யுங்க, அதுக்கப்புறம் படிப்படியா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வாக்கிங் போனாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 80% டயட் தான், 20% தான் மீதி உடற்பயிற்சி எல்லாமே. அதனால சூப்பரா நீங்க டயட் ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூட நீங்க வாக்கிங் இந்த உடற்பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து லூஸ் ஆகாம நல்லா டைட் ஆகும். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.